அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மீது ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து காரைக்காலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஒன்றிய பாஜக அரசு பால், அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் மீது ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. காரைக்கால் தலத்தெருவில் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சந்திரமோகன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு அத்தியாவசிய பொருட்களின் மீது விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை ஒன்றிய அரசு திரும்ப பெற கோரியும் அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் ஒன்றிய அரசு அமலாக்கத்துறை மூலம் எதிர்க்கட்சிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக மத்திய அரசை கண்டித்து, மத்திய அரசின் விலைவாசி உயர்வை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மோடி அரசானது அன்றாட மக்கள் பயன்படுத்தும் அரிசி, எழுதுபொருள், பென்சில், ரப்பர், தயிர், மோர், சட்னி, சாம்பார் அனைத்துக்கும் வரி போடுகிறது. டெய்லி மக்கள், ஏழை மக்கள் பயன்படுத்தும் அன்றாட பொருளுக்கு கடுமையான வரி உயர்வை ஏற்றிருக்கிறது. இந்த அரசானது மோடி அரசை, இந்த காங்கிரஸ் இந்தியா முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் இந்த அமலாக்கத்துறையின் மூலமாக எதிர்க்கட்சிகளை ஒடுக்கி பொய் வழக்கு போட்டு பொய் வழக்கு போட்டு மிரட்டுகின்றது. இந்த அராஜக போக்கை மத்திய அரசு, மோடி அரசு உடனே கைவிடணும்.